ஒரு மாநகரம் கைதி அப்புறமா விக்ரம் படத்தில் வந்த லாபத்தான வச்சு கமலஹாசன் மாதிரி நம்மளும் சினிமாவிலே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம படம் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக இது ரிலாக்ஸ்டாக பார்க்கக்கூடிய படம் கிடையாது. டிசம்பர் 15 அதாவது லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆன படம் தான் வந்து ஃபைட் கிளப். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உரியடி படத்தில் நடித்த டைரக்ட் பண்ண அந்த விஜயகுமார்ன்ற கேரக்டர் தான் இந்த படத்தை வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்காகவே அவர் ரொம்ப ஒல்லியாகவே இருக்கிறாரு, ஒல்லியாக ஆயிருக்காரு. தனுஷ் மாதிரி கிட்டத்தட்ட அந்த சாயில் இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா பொல்லாதவன் தனுஷ் மாதிரி வந்து அந்த ஹேர் ஸ்டைலாக வச்சுருக்காரு. ரொம்ப ஸ்கூல் பையனாகவும் வந்து காலேஜ் பையனாகவும் வந்து சூப்பராகவே வந்து நடிச்சிருக்காரு. அவரோட ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த கதை எப்படி இருக்குது, இதுக்கு நடுவில் சகா நடிகர் சொல்லி முடிகிறாரு. சொல்லி முடிச்சு வீட்டுக்கு போகிறாரு. இவரோட தம்பி ஒருத்தர் இருக்கார், இந்த சீனியருக்கு தம்பி. இவங்க சீனியருக்கும் அந்த தம்பிக்கும் வந்து ஆகலை, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து சாவடிச்சிடுறாங்க சீனியரை. ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாக இருந்த பையன், ஏமாற்றத்துக்குள்ளான பையன் வந்து தனக்கு வந்து ஃபுட்பால் எதுவே வரல அப்படின்ற கவலையோட போய் போராடி 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 ஒரு காலேஜ் படிக்கிற வயசு வரைக்கும் வந்துடுறான். இதனோட நிறைய போராட்டங்கள், நிறைய பேருக்கு சண்டை அடிதடி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதனோட பேரலாக வந்து ஒரு லவ்வும் போயிட்டுருக்கு, ஸ்கூல் டைம்லேயும் லவ் போயிட்டுருக்கு. இதை வந்து காமெடியாகவே வந்து சூப்பராக எடுத்துக்கிறாங்க. ஸ்கூல் டைம் காமெடி, அப்புறம் காலேஜ் டைம் காமெடி, அப்புறம் ரூட்டு தலை, அதாவது இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸு போச்சுன்னா எப்படி டாமினேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யதார்த்தமாகவே வந்து எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. இதுக்கு எங்கே தான் போகுது, இது எப்படி முடிவு, கதை எப்படி நகர்த்துறாங்க அப்படி பார்க்கும்போது சீனியரை சாகடித்த தம்பி வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. திரும்பி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனவர் தன்னுடைய சக பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார், அவர் கூட சேர்ந்தால் இவர் சாகடித்தார், அதாவது அவங்க அண்ணனையே. அவர் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டார். இவர் ஜெயிலுக்கு தன்னை ஏமாத்தின அந்த சக நண்பரை வந்து பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இந்த உரியடி ஹீரோவை வச்சு அவங்க கும்பல் வச்சு ஒரு பிளான் பண்ணுவார், அவங்களை எப்படியாவது கம்பணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு படம் போயிட்டே இருக்குது. ரொம்ப வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்லாவே இருந்துச்சு, ஹெல்த்தியாகவே இருந்துச்சு, சூப்பராக போச்சு. நல்லா காமெடியாகவும் நல்ல வந்து இந்த ரொமான்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. காமெடி உண்மையாக சொல்ல அங்கங்கே நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ரொம்ப லோக்கலாக பேசுறது இருக்கு, என்ன பார்த்தல அந்த மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப யதார்த்தமாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதுவும் விஜயகுமார் வந்து அதை பேசும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. வரலாம் நல்லா தான் மேட்ச் ஆச்சு. அதெல்லாம் தாண்டி வந்து எப்படி இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி, இன்டர்வல் போயிட்டு வந்தால் எப்படி கதை நகர்த்தாங்கன்னு பார்க்கும்போது இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ரஃப் அண்ட் டஃப்பாக அடிதடியாக போயிட்டுருக்கு. அந்த ஃபைட் கிளப் அந்த படத்துக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே வேலைப்பாடு நடக்குது. நிறைய இடத்துல ஃபைட் நடக்குது. ஹீரோ வந்து இடத்துல ஃபைட் பண்ணுறாரு, ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. கஞ்சா வந்து வருது, கஞ்சா கடத்துறாங்க, கஞ்சா அங்கே விற்கிறாங்க, இங்கே விற்கிறாங்க. சின்ன பசங்கள்லாம் அந்த வேலையை செய்கிறாங்க. கஞ்சா விஷயம்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு சைடில் இருக்குது. அப்போ வந்து ஹீரோ வந்து இது எப்படி மூவ் பண்ணுறாரு, காசு தரன்னு சொன்ன அந்த குருவை சீனியரை வந்து யார் சாவடிச்சா அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள சாவடிக்கிறாரா இல்லையான்றது தான் வந்து கதையை மூவ் பண்ணி கடைசியாக போய் நிறுத்துகிறாங்க. எங்கே நிறுத்துகிறாங்கன்னா அந்த ரெண்டு பேர் தான் சாவடிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சி தன்னோட தம்பியும் சாவடிச்சிட்டாங்க. அந்த உரியடி டைரக்டரான நடிகரான விஜயகுமாரோட தம்பியும் சாவடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்காக நான் வந்து அவர் பழி வாங்கினேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அடித்து மூஞ்சி மேலேயே அடித்து சரியான அடித்து ஃபைட் கிளப் அப்படின்ற படத்துக்கு அது பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆக்சுவலாக ஃபைட் கிளப்ன்றது ப்ளே ஸ்டேஷன் 2 வர ஒரு கேம். அந்த கேமில் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். அதை மாதிரியே வந்து கடைசி ஃபைட்டில் மட்டும் நல்லா அடித்து மூஞ்சிலேயே குத்தி 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 சாவடிச்சிருவார், ரெண்டு பேரும் சாவடிச்சிருவார். சாவடிச்சுட்டு அவர் சீனியரால் பண்ண முடியாத, இவராலையும் பண்ண முடியாத விஷயங்களை தாண்டி மற்றவங்களுக்காவது ஹெல்ப் பண்ணணும், அவங்களாவது ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் கோச் ஆகி நிறைய பேர் யங்ஸ்டர்ஸை வந்து வந்து அவர் வந்து வழி நடத்துவார். இவர் சாவடிச்சதுக்கு வந்து இவர் ஜெயிலுக்கு போவாரா இல்லையா அதெல்லாம் தெரியாது. சில வருடங்களுக்கு பிறகு போட்டுருவாங்க. ஒரு வேலையாக வந்து படம் வந்து நிறைவாயிடும். பில்லெல்லாம் அப்படி இப்படி அடித்து சாவச்சு இவர் வந்து முடித்து ரிலாக்ஸ் ஆகிடுவார். இவர் க்ளவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் காட்ட மாட்டாங்க நம்மளுக்கு. நம்மளே நினச்சிக்க வேண்டியது தான் க்ளவ் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கோம். இவர் வந்து இப்போ ஓரளவு இதுவாகிட்டார், இவரால் ஆக முடியல மற்றவங்களை ஆகணும்னு நினைக்கிறாரு, சீனியர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு தோணும் பார்க்குறதுக்கு. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அது எப்படி ஆரம்பித்தார்னா நம்மளுக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா இவர் மாநகரம் கைதி அப்புறமா விக்ரம் படத்தில் வந்த லாபத்தான வச்சு இவர் வந்து காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எங்கன்னா போட்டால் லாபம் வருமோ அதெல்லாம் தெரியாது, கமலஹாசன் மாதிரி நம்மளும் சினிமாவிலே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சினிமாவிலே போட்டு இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சிருக்கோன்னு சொல்ல முடியும். இதில் வந்து அவருடைய இது இன்புட் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது இன்புட் இருக்கா மாதிரி தெரியல, பட் ஆனால் நம்மளுக்கு சந்தேகம் வருது.
ஏன்னா இவர் படத்தில் எல்லாத்துலேயும் வந்து இந்த கஞ்சா கஞ்சாலாம் வரும். இந்த படத்தில் கஞ்சா அதிகப்படியாக வருது. ஒருவேளை அந்த கஞ்சாலாம் வருதாலாம் இவர் ஒத்துக்கினாரா தெரியல. கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு தான் போராடுறாங்க. கஞ்சாவால் எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படின்றத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவரும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்டிங் எப்படி கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எடிட்டிங் எடிட்டிங் எப்படி இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக எடிட் பண்ணியிருக்காப்பில். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி உண்மையாகவே வந்து ஃபைட்லாம் வந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப ராவாக வந்து எடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது ஃபைட் சீன்ஸ்லாம். பேக் போன் வந்து மியூசிக் தாங்க, மியூசிக்கு பின்னிருக்காரு. அருமையாக பண்ணியிருக்காரு. அங்கங்கே கானா பாட்டு வந்தது. அந்த ஃபைட்டுக்கெலாம் வந்து இந்த சவுண்டு வச்சுது, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டது, இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டது, எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து டெக்னிக்கலாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக மைண்டு வேணும், நம்ம படம் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக இது ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய படம் கிடையாது. ரொம்ப டென்ஷனாக பார்க்கக்கூடிய படம். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டென்ஷனாகவும் பரபரப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் எப்படி இருக்குது பார்க்கணும், பயங்கரமான படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக வாங்க. இது பயங்கரமான படம் தான், ஒரு ரா படம் தான், சூப்பராகவே இருக்குது. வாங்க படத்தை பாருங்கள். படத்தை டைரக்ட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் ஏ அஹமத் அப்படின்னு டெபியூ டேரக்டர். சூப்பராக பண்ணியிருக்கேன், அவருக்கு நல்ல பாராட்டுகள். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளேனா நிறைய பேர் சேர்ந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணியிருக்காங்க. விஜயகுமார், சசி, அப்பாஸ் அஹமத், விஷ்ணு, அப்புறம் நிஜந்தன், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டோரி யார் எழுதுது, கதையை ஆப் எழுதுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சசின்றவர் தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சது லோகேஷ் கனகராஜ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு எடிட்டிங் வந்து கிருபாகரன், மியூசிக் வந்து கோவிந்த் வாசன் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவராலாக வந்து படம் சூப்பராக இருக்குது. தேட்டரை போய் பாருங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே, முடிஞ்சால் போய் பாருங்கள். இல்லை நாளைக்கு இந்த வீக்கில் படம் ஓடிச்சுன்னா ஓடதான் நினைக்கிறேன், வேறு எதுவும் பெரிய படம் வரல, வந்துச்சுன்னா பாருங்கள். நல்ல அருமையான படம். ஆனால் பட் வந்து ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய படம் கிடையாது, ரொம்ப டென்ஷனான படம். பாருங்கள்.